பாஸ் பயங்கரமா இருக்குது. நாலு தடவை பார்க்கலாம் இதுக்கு. ரொம்ப ஸ்வீட் அடிக்கிறேன். டிஎன்ஏ காம்போ வேற லெவல்னா. இந்த படம் பார்த்தேன் மாறி எல்லாமே சரி. செம்ம படம் இது. செம்ம லவ் மூவி ப்ரோ. செம்ம படம் மொக்கண்ணா. ஒண்ணுமே ஏன் வந்தா தெரியல. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. ஃபேன்ஸ் மாதிரி யாருமே கிடையாது. செம்ம சூப்பர் படம். ஆனா செம்ம சூப்பரு. லவ் ஸ்டோரினா யாருமே நம்ம தளபதி எப்பயுமே செம்ம கெத்து. ஆனா படம் வந்து ஸ்லோவா தான் போகுது. ஃபர்ஸ்ட் அப் வந்து என்ன வரும், அதுக்கப்புறம் தான் வந்து வேற மாதிரி இருக்குது. படம் மஜா வாகத்தில் தனுஷ் தெரிக்க விட்டா ப்ரோ. தலைவர் ஆக்டர் வேற லெவலு, வேற லெவலு. நித்யா மேனா வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் லவ் ஸ்டோரி ப்ரோ. ப்ரோ ப்ரோ லெவல், வேற லெவல் லவ் ஸ்டோரி. பார்க்கலாம், பக்கா பார்க்கலாம். அந்த மாதிரி லவ் ஸ்டோரி போடுங்க. படம் லவ் ஸ்டோரி. தனுஷ் ஆக்டிங் பிச்சிக்கும். இதோட லவ் ஸ்டோரி தான் சூப்பர். ஃபேமிலி வந்து எல்லாம் லவ் ஸ்டோரி தான் பார்க்கணும். வேற லெவல் படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்டிங் என்ன பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா லவ் ஸ்டோரி, நல்லா ஃப்ரெண்டு லவராக தான் பார்க்குறேன். த்ரீ ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்டே லவ்வராக கிடச்சா நல்லாயிருக்கும். அதுதான் ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கும். பட் சூப்பர் நல்லா சூப்பர். ஆ பட சூப்பர் நல்லா இருந்துச்சுண்ணா படம். தனுஷு நடிப்பு நல்லா இருக்கு. இது பார்க்குறவங்க எல்லாமே மனசில் திருப்தியாக நடக்கிற மாதிரி ஒரு புணர்ச்சி வரும். நல்லா இருக்குது. ஹீரோயினியோட நடிக்க கூட இருக்கிறாங்க பாரு. அவங்களுடைய நடிப்பால் தனுஷுக்கு இன்னும் பேர் வரும். நல்லா சென்டிமெண்ட்டு மக்கள் வந்து சின்ன பசங்க பார்க்குற மூமெண்ட்டு தான் இப்போது. அதை திருத்திக்கினா எல்லாமே நல்லா இருக்கலாம். ஏன்னா இது திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு. எங்கெங்கேயோ போய் அலையிறதோட இருக்கிறத்துலேயே நல்லது நடக்குதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்துக்கிறதோட அவங்க நம்மளை பார்த்துக்கிறது இன்னும் நல்லது. பெஸ்ட் ஆஃப் லக்.